அமமுகவுடைய முக்கிய நிர்வாகி சி ஆர் சரஸ்வதி அம்மனை நேரடியாக பேசலாம். மேடம் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்த உங்களின் நினைவுகளையும் புகழஞ்சலியையும் செலுத்தலாம். நான் அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதர். அதாவது ஆர்டிஸ்ட் கலைஞன்றது ஒண்ணு, ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர் வாங்குறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வந்தோம், நடிச்சோம், நம்ம வேலையை பார்த்தோம், போனோம்னு என்னைக்குமே விஜயகாந்த் சார் நான் செட்ல பார்க்கல. ஒரு கேப்டன்ஷிப், ஒரு ஷிப்புக்கு கேப்டன் எப்படியோ, அந்த படம் முடிகிற வரைக்கும் அவர் அந்த அந்த ஹோல் யூனிட்டுக்கே கேப்டனா இருப்பார். யாருக்கு என்ன பிரச்சனை, ஒரு கேப்டன் எப்படி அந்த ஷிப்ல இருக்கவங்களெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த யூனிட்ல இருக்கவங்கள, அது பெரிய ஆர்டிஸ்டா கூட நடிச்சாலும் சரி, கடைகோடி டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, ஒரு கேப்டன்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாரையுமே அரவணைச்சு, அங்க யாருக்காவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா உடனே கூப்பிட்டு, அவங்க அவங்களே சொல்ல மாட்டாங்க, அவரே முகம் யாராவது வாட்ட மாதிரி கூப்பிட்டு கேட்பாரு, என்னங்க ஆச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க, என்ன ஆனா அவரை ஹீரோ ஆச்சேன்னு போய் சொல்றது கூட இப்படி தயங்குவாங்க. கேட்டு அந்த பிரச்சனையை கேட்டு மட்டும் போக மாட்டாரு, இருந்து அதை முடிச்சு கொடுப்பாரு. அந்த மனித நேயத்தை நான் விஜயகாந்த் சார் கிட்ட நிறைய பார்த்தேன். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி பார்த்திருக்கோம், நான் அவரோட படங்கள் நடிச்சது இல்லை, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அம்மா கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த குணங்களை வந்து, அந்த ரெண்டு பேரோட குணங்களை நான் கேப்டன் அவங்க கிட்ட பார்த்தேன். என்னன்னா, ஒரு மனிதன் என்பதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது, தனக்கு ஒரு ரூபாய் கிடைச்சா அந்த ஒரு ரூபாய் நானே வச்சுக்கணும்னு நினைக்காம அதுல பகிர்ந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவராக நான் விஜயகாந்த் சாரை பார்த்தேன். அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்க குடும்பத்துல எல்லாம் கல்யாணங்கள்லாம் உடனே உதவி பண்றது, அதே மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகுமே தன் தொண்டர்களை தன் குடும்பமா பார்த்த மனிதர். அரசியலுக்கு வந்த உடனே அந்த தலைவரானதுக்கு அப்புறம் தன் அவர் மாத்திக்கல, அவ்வளவு பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு, அவருக்கு அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இருந்தா கூட அவர் தன்னை மாத்திக்கல. எப்படி திரையுலகத்தை யதார்த்தமா இருந்தாரோ அதே யதார்த்த மனிதன அரசியலே இருந்தார். நான் சத்தியமா எதிர்பார்த்தது அவர் மறுபடியும் வந்துருவாரு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கிளைமேட்ல மறுபடியும் அவருக்கு அந்த வீசிங் இருக்கிறதுனாலதான் போயிருக்காரு, திரும்ப வந்துருவாரு, இந்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு எல்லாம் வருவாருன்னு தான் எதிர்பார்த்தோம். உண்மையில கடவுள் அவர் தன்னை கூட அழைச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அவரோட இழப்பு என்பது, ஏன்னா நடிகர் சங்கத்துல இருந்த மிகப்பெரிய கடனை அடைக்கிறதுக்கு முக்கியமா இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒவ்வொரு விஷயத்துல நம்ம சொல்லலாம், அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறதா சொல்லிருக்கீங்க, ஏதாவது குறிப்பிட்ட உங்க நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சொக்கத்தங்கம் படம் பாக்கியரசா டைரக்ஷன்ல ஷூட்டிங் பொள்ளாச்சி தாண்டி, அப்ப ஒரு நாள் வந்தப்போ மத்தியானம் அவருக்கு சாப்பாடு வந்துருச்சு கேப்டனுக்கு. அப்போ அவர் எப்பவுமே அவர் பாத்திருக்கீங்கல்ல, ஒரு ஹீரோ சொல்லும்போது கொஞ்சம் வெரைட்டியா அங்க பக்கத்துல அவங்களுடைய ரசிகர்மன்ற ஆளுங்க எல்லாம் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அதே மாதிரி யூனிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியா செஞ்சு பண்ணி கொடுப்பாங்க. பிரிச்சு பார்த்தவர், எங்க நாங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே உட்காந்துருக்கோம், அந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் பாத்துருப்பீங்க, சௌந்தர்யா இருந்தாங்க, பகிரசா டைரக்ஷன் எல்லாம், எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாம் சாப்பிடுறாங்களான்னு பார்த்தது, என்னன்னு தெரியல. திடீர்னு அந்த பிரேக் டைம், அப்போ மத்தியானம் லஞ்ச் டைம், எந்திரிச்சு போய் டெக்னீஷியன்ஸ் என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிற கேமராமேன்ல இருந்து, ஃபைட்டர்ஸ்ல இருந்து, லைட் மேன்ல இருந்து, மத்த ஆர்டிஸ்டுங்க, சக நடிகர் நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல இருந்து, அவங்க எல்லாருக்கும் என்ன சாப்பாடு வந்திருக்கு, அவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி வெரைட்டியா வந்திருக்கா, இல்ல வெறும் நம்ம ஆர்டிஸ்டுங்களுக்கு மட்டும் கொடுத்து டெக்னீஷியன் கொடுக்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கறத பார்த்தத நான் அந்த ஸ்பாட்ல பார்த்தேன். அப்ப கூட கேட்டாங்க, என்னங்க சாப்பிடாம என்னச்சு இருங்க வரண்டுதான் போனாரு. சரி, இதுக்கும் போறாருன்னு பார்த்தா அங்க எல்லாருக்கும் எல்லா வெரைட்டி வந்துக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டா இருப்பாருங்க. அதுதாங்க மனிதனையும், என்ன இருக்குன்னு அதே உணவு இருக்கான்னு மிகச்சிறந்த பண்பு சொல்லிருக்கீங்க. ஒருத்தர் உழைக்கிறதுக்கே சாப்பாட்டுக்காக தானே உழைக்கிறோம், அந்த சாப்பாடு அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு அற்புதமான மாமனிதர். நிச்சயமா அவர் குறித்த உங்க நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. திரும்ப நன்றி. அடுத்ததாக